இந்த சோசியல் மீடியாக்கள் எல்லாம் மனித வரலாற்றில் மாபெரும் கண்டுபிடிப்பு அப்படின்னு தான் சொல்லணும். விஞ்ஞானம் படிக்காதவனையும் விஞ்ஞானியாக்கும், ஜேர்னலிசம் படிக்காதவனையும் ஜேர்னலிஸ்டாக்கும், வக்கீலுக்கு படிக்காதவனையும் வக்கீலாக்கும். திருமண முறிவு ஏற்பட்டவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாகவே எக்ஸ்ட்ராடினரி அட்வைஸ் தர வைக்கும், கூடவே பேரண்டிங் அட்வைஸும். எப்படி எப்படியெல்லாம் இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கும், எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கும் தாம்பத்திய அட்வைஸ் கூட கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நேற்று முதல் மனமுறிவு கெட்டிங் செப்பரேட்டட் ப்ளீஸ் ரெஸ்பெக்ட் அவர் பிரைவேசி என சொன்ன தமிழ் நட்சத்திர தம்பதியருக்கு வண்டி வண்டியாக அட்வைஸ் பொழிகிறார்கள். இதுக்கு தான் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடாது, இதுக்கு தான் இப்படி நடிக்கக்கூடாது, வளர்ப்பு சரியில்லை, உன்னை பற்றி தெரியும், இப்படி வளர்த்துருக்க வேண்டும், இப்படியும் இதைவிட தாண்டியும் கேவலமாகவும் வக்ரமாகவும் படு வக்ரமாகவும் நிறைய பேசுகிறாங்க. ஆந்திராவில் இருந்த நட்சத்திர தம்பதியர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரிந்தப்போ கூட இந்த மாதிரி விஷயங்கள் தான் பரவலாக பேசப்பட்டது. இவ்வளவு கீழ்த்தரமான கமெண்ட்ஸ் செய்யும் ஆட்கள் ஃபேக் ஐடியில் கூட வருவதில்லை. இளைஞர்கள் மட்டுமல்ல, நடுத்தர வயது முதியோரும் கூட இந்த மாதிரி விஷயங்களை பேசித்தான் இருக்காங்க. நம்ம எவ்வளவு கேவலமான உலகில் வாழ்கிறோம் என்பதற்கு இத்தகைய வக்கிரம் கேவலம்தான் ஒரு மிக பெரிய உதாரணம். நம்மளோட ஆழ்மனதோட வக்கிரங்கள்லாம் பலருக்கும் வெளிப்படும் இடம் எது அப்படின்னு பார்த்தா நம்ம சோசியல் மீடியா வழியாக தான் வெளியே வருது. இதுக்காகவும் சோசியல் மீடியாவுக்கு பெரும் நன்றி சொல்லணும், இவ்வளவு கீழ்த்தரமான ஜந்துக்களை அடையாளம் காட்டியதற்காக. மனமுறிவு, டிவோர்ஸ் ஏற்படுவது தங்கள் குடும்பத்தில் நடக்காது என்று முடிவு செய்து விட்டனரா, இல்லை நம்மால் மனமுறிவு டிவோர்ஸ் எல்லாம் தைரியமாக செய்ய முடியவில்லையே என்கிற ஆதங்கத்தில் இப்படி பேசுகிறாங்களா அப்படின்னு தெரியல. இல்லாட்டி இது வந்து இவங்களோட ஆழ்மனதோட மிகப்பெரிய வக்கிர புத்தியா அப்படிங்கிறது தெரியல. தெர் ஸோ மச் நெகட்டிவ் அண்ட் சிட் அரவுண்ட், இட்ஸ் அ டாக் இட் டாக் செட்டப். நமக்கெல்லாம் ஒரு கொரோனா பத்தவே பத்தாது அப்படின்னு தான் சொல்ல தோணுது. நீங்கள் தலைவரோட ரசிகர் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே நம்ம சோசியல் மீடியா பக்கங்களையும் ஃபாலோ பண்ணுங்கள். தலைவரோட தகவல்கள் உங்களுக்கு எளிதில் கிடைக்கும்.